ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், ப்ரோ கபடி தான். தமிழ் தலைவாஸ் வர்சஸ் குஜராத் ஜெயன் தெரிஞ்சிருக்க நேரம் டை ஆகிடுச்சு. 31-31, வாட் அ மேட்ச், ஃபென்டாஸ்டிக் மேட்ச். பசங்க ரொம்ப நாளாக விளாண்டாங்க தமிழ் தலைவாஸ். அன்ஃபார்ச்சுனேட், பவன் ஷெராவத் 8-10 நிமிஷத்துக்கு அப்புறமே இன்ஜூர் ஆகிட்டார். பாக்கி 30 நிமிஷம் ஃபீல்டில் இல்லவே இல்லை மேட்ச்சில். ஸோ அவர் இல்லாமல் தான் கம்ப்ளீட்டாக விளாண்டாங்க. அவர் இல்லாமையே டை பண்ணது பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் லீடில் இருந்தாங்க கடைசி 5 நிமிஷம் தான். எப்போ பார்த்தாலும் போன சீசன்லேயும் கடைசி 5 நிமிஷத்தில் விட்டது தான். இந்த சீசன்லேயும் ஸ்டார்டிங் அட்லீஸ்ட் டை ஆச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க தான் லீடில் இருந்தாங்க. குஜராத் ஜெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் தமிழ் 7, குஜராத் 13, அப்புறம் 15 நிமிஷத்தில் தமிழ் 16, அவங்க 18. ஸோ அப்படியே ஈவன் ஸ்டீவனாகவே போயிட்டு இருந்தது. பட் பவன் ஷெராவத் இல்லைனாலும் நரேந்திரான்னு ஒரு டெபு, ஒரு சின்ன பையன், அப்பா சூப்பர் டென் வேறு எடுத்தாப்பில் கிட்டத்தட்ட அஜிங்க பவர் தான் லீட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தானே சீனியர் மோஸ்ட்டு. எல்லாம் உட்காந்து பிரமாதமாக டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக வச்சு அவங்களுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுக்கவே இல்லை. அதனால கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் விட்டது, இல்லைனா ஜெயிக்க வேண்டியது. கடைசி 2 நிமிஷம் இருக்கும்போது 30-29 அப்படி லீடில் இருந்தாங்க. ஆஃப் டைம் இருக்கும்போது தமிழ் தலைவாஸ் பிஹைண்டு 16, குஜராத் 18. பட் இவென்ச்சுவலி நரேந்திரா இட் இட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அந்த பையன் எந்த ப்ரெஷரும் காட்டாமல், யூனோ, மோர் தென் ஸ்கில்ட், இட் இஸ் யூனோ மைண்ட் கேம் ஆகிடுச்சு. இது ஸ்கில் செட்டோட மைண்ட் செட்டு தான் ரொம்ப முக்கியமாச்சு. அவங்க டவுன் ஆகாமல் டிப்ரெஸ் ஆகாமல் பவன் ஷெராவத்துக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்லனு இவங்க ஃபுல்லாக விளையாடு. சாயல் குலே ஆகட்டும், அஜிங்கே பவார், எம் அபிஷேக்கோட டிஃபென்ஸு, கிரேட் டிஃபென்சிங் ஸ்கில்லு. பவன் ஷெராவத் ஒரு ஒரு பாயிண்ட் தான் ஃபஸ்ட் ரைடு எடுத்தார். ஃபஸ்ட் 10 நிமிஷம் ஒரு ரைடு தான் எடுத்தார். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாரு. பட் இவென்ச்சுவலி ஹோப் இட் இஸ் நாட் எ சீரியஸ் இன்ஜுரி, இட் ஷுட் கம் பேக். ஸோ ஃபுல்லு 30 மினிட்ஸ் இவங்களுக்கு தான் பிரமாவம் இருந்தாங்க. அவங்களுக்கும் ராகேஷ் அவங்க தான் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்தார். அவங்க குஜராத் ஜெயின் 13, சந்திரன் ரஞ்சித் அவங்க தான் கேப்டன், அவர் ஒரு 5 பாயிண்ட்டு, ரிங்கு நர்வால் அவங்களுக்கு ஒரு டிஃபெண்டர். சப்ஸ்டிடியூட் வந்தாங்க ரோஹித் குமாரன், டோகிலி, நடுவில் சந்திரராஜ் போட்டு பிரகாஷ் தையை பண்ண, அப்புறம் வந்து பிரகாஷ் தையை ஒரு 4 பாயிண்ட் எடுத்தார். அவங்களும் தே ஃபாட் வெரி ஹார்ட். பட் தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸ் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் இட் வாஸ் ரியலி இன்னும் கேரக்டர்ஸ் அண்ட் மைண்ட் வேறு ரியலி டெஸ்டட் ஃபார் தமிழ் தலைவா பாய்ஸ். ஏன்னா பவன் ஷெராவத் இல்லாதது அப்படியே கேப்டன், ஒரு ஒரு ஃபண்டாஸ்டிக் ரைடர், செகண்ட் திங் இஸ் த கேப்டன். ரெண்டுமேலாம் என்ன பண்ணுறது, இருந்தாலும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. நடுவில் ரிவ்யூலாம் எடுத்தாங்க, ரைடர் அண்ட் டிஃபெண்டர் ரெண்டு பேருமே அவுட் பண்ணி விட்டாங்க 7th மினிட்ல அந்த நரேந்திர தமிழ் தலைவாஸ். பட் வாட் டு த லாஸ்ட் 5 நிமிஷம் வந்தாலும் தான் பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்சும் டை தான், அப்போ புனேரி பல்தன் அண்ட் பாட்னா பைரட்ஸ். ஏன்னா 34-34, இப்போ தமிழ் தலைவர் 31-31. கடைசி ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் லீடில் தான் இருந்தாங்க. அது ஏதோ யாரு கண்ணு போட்டுதோ என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் வாட் டு டூ, வெங்கடேஷ் பச்சதெல்லாம் வந்திருந்தார் கிரிக்கெட்டர், அவர் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தார். அடிக்கடி அவரை காமிச்சாங்க. க்ரௌட் வார் வெரி எக்ஸைட்டட், எல்லா க்ரௌடும் இருந்தாங்க. இன்னைக்கு நடந்த 2 மேட்சுமே டை ஆகிடுச்சு. அண்ட் போனஸ் பாயிண்ட் வர ஸ்டார்டிங்கில் கிடச்சிது. பட் பவன் தான் ஓப்பன் பண்ணார். சந்திர ராஜ்புட் அவங்களுக்கும் அவர் தான் கேப்டன், அவர் நல்லா பண்ணியிருந்தார். ரஞ்சித் பவன் ஷெராவத் போனோடனே அவங்க கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. குஜராத் ஜெயின்ஸ் மெயின் ஆள் போயிட்டாரு, நம்ம பார்த்துக்கலான்ட்டுன்னு. பட் ஒன் ஃபைனல் ரைடு இருந்தது கடைசியில். கடைசியில் தமிழ் தலைவர் ஆள் தான் ரைடு போகிறாரு. சேஃபாக இருக்கட்டுமே ஏற்பாடு தொட்டு வந்துட்டார். டை ஆச்சு 31-31. ஒருத்தர் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவர் உள்ளே மாட்டிக்கிறதுக்கும் மாட்டிருக்கும், மாட்டிருந்தால் தோற்றுருப்போம். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். இன்னும் லாஸ்ட்டு 5 நிமிஷம் இருக்கும்போது 18-18, செகண்ட் ஹாஃபில் இப்போ 5 நிமிஷத்தில் 18-18, இப்படியே டக்க பார் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. 25-22, 23-25. பட் இவென்ச்சுவலி இட் பிகேம் அ டை. ஏன்னா அவர் பவன் ஷெராவத் இல்லைனாலும் கபடின்னு கைப்பிடி, ரெண்டு பேரும் கையை பிடிச்சி போகிறது தான் அந்த டீம் கம்ப்ளீட். அஜிங்கே பவார், சாய் குலியா, நரேந்திரா, எம் அபிஷேக் எல்லாருமே தே புட் தர் ஹார்ட் அவுட். ஈவன் அவங்க சைட்லேயும் வந்து ராகேஷ் வந்து சாயல் குலே ஒரு வரையும் அவுட் பண்ணி வெளில போட்டார் தமிழ் தலைவாஸ் பிளேயரை. இன்னுமெச்சுலி சாயல் குலேயாக 4 பாயிண்ட் தான். எனிவே ஃபஸ்ட் மேட்ச் தான் போகும் பார்ப்போம். அவங்களுக்கும் நிங்கு ரிங்கு நெர்வால் அவர் ஒரு டிஃபெண்ட், அவர் ரொம்ப நல்லா பண்ணார். செகண்ட் ஹாஃபில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஒரு வாட்டி வேறு குஜராத் ஜெயின். இவ்வளோ பண்ணியும் கடைசியில் எப்படி ஆச்சுன்னு தான் பார்ப்போம். அவர் கோச்சும் அப்பப்போ வந்து சொல்லிட்டு இருந்தார், ரெண்டு சைடு கோச் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி 1 நிமிஷத்தில் மாட்டிக்கிச்சு மேட்ச் திரும்பவும். எனிவே இதுதான் நான் பார்த்தது. பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நிறைய ஆதரவு தெரிச்சிங்க, கீப் சப்போர்ட்டிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பார்த்தீங்க இந்த மேட்ச்சில், எங்கே மிஸ் ஆச்சு? அஃப்கோர்ஸ் பவன் ஷெராவத் இன்ஜுரி ஆனதுதான். ஹோப் யூ ரிகவர் சூன். ரைட், வேறு ஏதாவது மாற்றுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.